மீன ராசி அன்பர்களே மீன ராசி உடையவர்களுக்கு இந்த 2022 எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் முதல்ல விரய ஸ்தானத்துல குரு பகவான் இருக்கிற காலத்துல தான் இந்த 2022 பிறந்திருக்கு அதனால மீன ராசிக்காரர்களுக்கு முதலாவது சுப விரயம்னா என்ன நல்ல காரியங்களுக்காக பணம் விரயமாகும் சனீஸ்வரனால விரயம் வந்தா அது தண்ட செலவு வட்டி கட்டுறது வட்டிக்கு வட்டி கட்டுறது ஆரோக்கியத்துக்காக ஆஸ்பத்திரியில் கொண்ட காசை கொட்டுறது இதெல்லாம் வீண் விரயம் தண்ட செலவு அதே நேரத்தில் ஒரு திருமணத்துக்காக செலவு செய்கிறது ஒரு நகை வாங்குறது வீடு வாங்குறது வாகனம் வாங்கு இதெல்லாம் சுப விரயம் அப்போ இந்த மாதிரியான வீடு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு நிறைந்த நாளாகவும் உங்களுடைய குடும்பத்தில் சில நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு அமையும் அதே நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்தது போல பணத்தை சேமிக்க முடியாமல் போகலாம் விரயஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால பணத்தை பணமாக சேமிக்க முடியாமல் போகலாம் அதே நேரத்தில் ஆன்மீக பயணம் செய்யக்கூடிய ஆண்டாக ஸ்தல யாத்திரைகள் கோவில் குளங்களுக்கு போகிறது அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நல்லா இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மீனராசிக்காரர்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை செலுத்த வேண்டும் தேவைப்பட்ட மருத்துவ உதவிகளை பெற்றுக்கொள்ளுங்கள் தேவைப்பட்ட மருத்துவ பரிசோதனைகளை செஞ்சு கொள்ளுங்கோ மருந்து மாத்திரைகளை எல்லாம் கவனமாக எடுத்துக்கொள்ளணும் அதே நேரத்தில் நான் முன்னுக்கு சொன்ன மாதிரி வீட்டில் பல நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிம்மதியாக நீங்கள் இருக்கக்கூடிய ஆண்டாக 2022 அமையும் இந்த வருஷம் பூராக நீங்கள் நிம்மதியாக இருப்பீர்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் இருக்கக்கூடிய ஆண்டாக இந்த 2022 அமையும் அதே நேரத்தில் உறவினர்கள் மத்தியில் இருந்து வந்த பகை நீங்கும் பொருளாதாரத்தில் இருந்து வந்த சிக்கல் நீங்கும் குடும்பத்தில் அமைதியும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் வரக்கூடிய அற்புதமான ஆண்டாக மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு அமைந்துள்ளது